சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர்தான் லோகேஷ் வயது 26. இவர் அரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அதே கல்லூரியில் அருகம்பாக்கத்தை சேர்ந்த 17 வயதான மாணவி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில்தான் லோகேஷும் மாணவியும் நட்பாக பழகி வந்துள்ளனர். இருவரும் தங்களது செல்போன் எண்களையும் பரிமாறிக்கொண்டு கல்லூரி முடிந்து வீட்டுக்கு சென்ற பின்னரும் பேசி வந்து உள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிக்கவும் தொடங்கியுள்ளனர். கல்லூரி படிப்பு முடிந்த பின்னர் முன்னையே திருமணம் செய்து கொள்வதாக மாணவியுடன் லோகேஷ் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் லோகேஷ் மாணவியை தான் வசிக்கும் வில்லிவாக்கம் வீட்டிற்கு அவ்வப்போது அழைத்து வந்துள்ளார். பல நேரங்களில் இருவரும் நெருக்கமாகவும் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் சமீப நாட்களாகவே மாணவியுடன் பழகுவதை லோகேஷ் நிறுத்தியும் உள்ளார். கல்லூரி நடைபெறாமல் வீட்டிலிருந்து வரும் மாணவி லோகேஷுக்கு பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை ஏற்காமலும் இருந்துள்ளார். இந்நிலையில்தான் தன்னிடம் எதற்கு பேச மறுக்கிறீர்கள் என மாணவி கேட்டதற்கு தனது வீட்டில் எனக்கு வேறொரு பெண்ணை நிச்சயித்துள்ளனர், நான் எனது பெற்றோரை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று கூறிய லோகேஷ் மாணவியுடன் இருந்த உறவையும் முறித்தும் கொண்டார். இதனால் அதிர்ந்து போன மாணவியோ நடந்தவற்றையெல்லாம் தனது வீட்டில் தெரியப்படுத்தினார். மகளின் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு தப்ப முயன்ற லோகேஷ் மீது அவர்கள் அருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் லோகேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து தற்போது தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். மாணவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டிய பேராசிரியரே சிறுமி என்று கூட பாராமல் காதல் வலையில் வீழ வைத்து ஆசை வார்த்தைகளை கூறி தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவமானது அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கே பேரதிர்ச்சி கொடுத்துள்ளது. பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மகள் பேராசிரியரின் வலையில் சிக்கி ஏமாற்றப்பட்ட நிகழ்வு மாணவியின் குடும்பத்தை அதைவிட பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியும் உள்ளது.